உடலை பிளந்து போட்டாலும் விதைகள் ஆனதே ரத்தத் துளிகள். உயிரை இழந்த நீங்கள் இனி இருளை கிழிக்கும் நட்சத்திரங்கள். உடலை பிளந்து போட்டாலும் விதைகள் ஆனதே ரத்தத் துளிகள். நீங்கள் காட்டிய பாதையிலே அணிவகுத்து வருகின்றோம், ஒழிப்போம் 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 ஜாதியத்தை ஒழிப்போம், ஜாதியத்தை ஒழிப்போம் இந்த அமையை வேறறுப்போம், இந்த அமையை வேறறுப்போம் கடந்த ஆண்டு 12ஆம் தேதி இந்த மாதிரி காலை நேரத்துல நம்மோடு இருந்த அசோக் இன்று நம்மோடு இல்லை. யார் காரணம்? இந்த சீரழிந்த இந்த சமூகம், இந்த சமூகத்தை மாற்றுவதற்கான போராட்டத்தை தான் தோழர் அசோக் முன்னெடுத்தான். எல்லோருக்கும் வேலை வேண்டும், எல்லோருக்கும் கல்வி வேண்டும் என்று போராட்டத்துக்கு பின்னால் எந்த சாதி அடையாளமும் கிடையாது, எந்த மத அடையாளமும் கிடையாது, எந்த மொழி அடையாளமும் கிடையாது. தோழர்கள் என்கிற அந்த உன்னதமான வார்த்தைக்கு பின்னால் சமத்துவம் இருக்கிறது, மனிதம் இருக்கிறது. அந்த மனிதத்தை, அந்த சமத்துவத்தை உயர்த்தி பிடிக்கிற போராட்டத்தை போராடிய தோழர் அசோக்கு நாம் இன்றைக்கு அஞ்சலி செலுத்துகிறோம். நம்மை பொறுத்தவரையிலும் இப்படி நினைவிடத்தில் அஞ்சலி செலுத்துவது அல்லது புகைப்படம் வச்சு அஞ்சலி செலுத்துவது இது ஒரு சம்பிரதாயம், ஒரு சடங்கு மட்டும்தான். உண்மையான அஞ்சலி என்பது தோழர் அசோக் மாதிரியான நூற்றுக்கணக்கான தியாகிகள் மக்களுக்காக போராடிய காரணத்தால், மக்களுக்கான உரிமைகளை கேட்ட காரணத்தால் வெட்டி வீழ்த்தப்பட்டிருக்கிறார்கள், சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், அடித்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த தோழர்களுக்கெல்லாம் நாம் செலுத்தக்கூடிய உண்மையான அஞ்சலி என்பது இந்த சமூகத்தை ஒரு சமத்துவமான சமூகமாக, ஒரு மனிதத்தை மதிக்கிற சமூகமாக, எல்லோருக்கும் கல்வியும் வேலையும் கிடைக்கிற சமூகமாக மாற்றுவதுதான் தோழர் அசோக் மாதிரியான அந்த தியாகிகளுக்கு நாம் செலுத்தக்கூடிய உண்மையான அஞ்சலி. அந்த அஞ்சலியை நிச்சயமாக இந்திய ஜனதா வாலிபர் சங்கம் நிறைவேற்றும். அதற்காக இந்த மண்ணில் இருக்கக்கூடிய கோடானு கோடி இளைஞர்களை அணிதேற்றக்கூடிய வேலையை நிச்சயமாக டிஒஎஃப்ஐ மேற்கொள்ளும் என்று சொல்லி தோழர் அசோக்கு நினைவஞ்சலியை செலுத்தி விடைபெறுகிறேன். நன்றி. மாநகரத்தில் நமது நெல்லை கட்சி அலுவலகத்தில் லெனின் சிலை திறப்பு விழாவின் போது கொண்டாட்டங்களோடு தோழர் அசோக் இருந்த அந்த நிகழ்ச்சி எனக்கு கண்ணுக்கு முன்னால் வருகிறது. இப்ப அசோக் இருந்தால் இன்னொரு விஷயத்தை கொண்டாடி இருப்பான். அமெரிக்காவில் லெனின் சிலை எழுந்து கொண்டிருக்கிறது என்கிற ஒரு செய்தி தெரிந்திருந்தால் தோழர் அசோக்கினுடைய உற்சாகம் எந்த அளவுக்கு இருக்கும் என்பதை நாம் எல்லாம் உணர முடிகிறது. ஏனென்று சொன்னால் தோழர் அசோக்கினுடைய அந்த போராட்டம் இந்த கரையிருப்பு கிராமத்தினுடைய தெருக்களோடு முடிந்துவிடவில்லை. உலகத்தில் போராடுகிற எல்லா தோழர்களோடும் தன்னை இணைத்துக் கொண்டவர். இந்த உலகம் முழுவதும் மாற வேண்டும் என்று நினைத்தவர். ஒரு குறுகிய எல்லைக்குள்ள இருந்து செயல்பட்ட ஒரு தோழன் கிடையாது. அதுதான் அவனது வீட்டுக்குள்ள இருந்த அத்தனை புத்தகங்களும் அதைத்தான் சொல்லியது. தோழர் அசோக்குடைய மிக நெருக்கமான தோழன் சேக்குவேரா என்பது நாம் எல்லோருக்குமே தெரிந்த ஒரு விஷயம். அசோக்கு நினைத்த ஒரு பெரும் போராட்டம் இன்றைக்கு உலகம் முழுவதும் நடந்து கொண்டிருக்கிறது. அது இந்த மாவட்டத்தில் இந்த பகுதியில் நடக்கிற போராட்டத்தால் மட்டுமல்ல, இன்னைக்கு பிரேசிலில் நடக்கக்கூடிய, ஆப்பிரிக்காவில் நடக்கக்கூடிய எத்தனை போராட்டங்களையும் பார்த்து உற்சாகம் அடையக்கூடிய ஒரு தோழனாக தோழர் அசோக் இருந்திருப்பான். அப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கிறது. தோழர் அசோக்குடைய லட்சியத்தை யாராலும் தடுக்க முடியாது. உலகத்தின் சொர்க்கபுரி என்று சொல்லப்பட்ட அமெரிக்காவின் தெருக்களில் லட்சக்கணக்கான மக்கள் சிலைகளை உடைத்து, கொலம்பஸின் சிலைகளை உடைத்து போராட்டத்தை நடத்திக் கொண்டிருக்கிறார்கள். இந்த போராட்டத்தை எவனாலும் தடுக்க முடியாது என்பதைத்தான் நாம் பார்க்கிறோம். எந்த யாராலும் தடுக்க முடியாது, ஒடுக்க முடியாது. சில புள்ளுருவித்தனமான சில வேலைகளை சில பேர் செய்யறாங்க. சில காவல்துறை அதிகாரிகள் அவங்களுடைய பேரில் நான் சொன்னா நாகரீகமா இருக்காதுன்னு நினைக்கிறேன். இங்க பறக்கிற இந்த செங்கோடி இயக்கம் இந்த கரையோரத்து கரையிருப்பு கிராமத்தில் மட்டும் பறக்கவில்லை என்பதை நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த கரையிருப்பு இளைஞர்கள் மீதோ, இந்த மக்கள் மீதோ காவல்துறை ஏதாவது சில்லறைத்தனமாக நடந்து கொண்டால் தமிழகம் முழுவதும் செங்கோடி எழும், போராடும் என்பதை நான் எச்சரிக்கையா சொல்ல விரும்புகிறேன். அசோக்குடைய படத்தை போஸ்டரை ஒட்டுறதுக்கு தடுக்கிறதுக்கு என்ன இருக்கு?
நான் அந்த ஒட்டை தடுத்து அந்த காவல்துறை அந்த நண்பரை பார்த்து கேட்கிறேன், உன்னை விட பல மடங்கு உயர்ந்தவன் அசோக், ஞாபகத்துல வச்சுக்க. சம்பளத்துக்கு வேலை பார்க்கிற ஆளு அவ்வளவுதான், கூலி வேலை மாதிரிதான். ஆனா லட்சியத்துக்காக எல்லாருக்குமே தெரியும், உனக்கு அச்சுறுத்தல் இருக்குது, உனக்கு ஆபத்து இருக்குது, ஆகவே நீ எங்கேயாவது போய் இருந்துக்க அப்படின்னு சொன்ன போது கூட, நான் தலைமறைவாக இருந்தால் என்னை நம்பி வந்திருக்கிற இளைஞர்களுக்கும் அந்த பயம் வரும், அந்த பயத்தை நான் ஊட்ட தயாரா இல்லை, நான் தைரியசாலியாகவே நான் எதையும் சந்திக்க தயாரா இருக்கிறேன்னு சொன்னவன் அசோக். அது அந்த அந்த தைரியத்தை இந்த செங்குடி இயக்கம் கொடுத்திருக்கிறது, இந்த வெண்குடி கொடுத்திருக்கிறது. எதா இருந்தாலும் நீ கட்சியோட பேசு, இது எல்லாமே அமைப்பு ரீதியாக திரட்டப்பட்டவர்கள். இந்த ஏற்பாடுகளை எல்லாம் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய இங்கே நெல்லை பகுதியில் இருக்கிற தோழர் சுடலேராஜோ, இந்த பகுதியில் இருக்கிற தோழர்கள் சென்னது. ஒரு உண்மையான நேர்மையான அதிகாரி என்ன பண்ணுவான் சொன்னா, தோழர் என்ன ஏற்பாடு அப்படித்தான் கேட்கணும். இந்த இந்த சின்ன சிறுவர்கள் இல்லைன்னா இளைஞர்களை எல்லாம் மிரட்டிடலாம் நீங்க நினைச்சேன்னு சொன்னா, நான் அடுத்து சொல்ல விரும்புறேன், அப்படி ஏதாவது சம்பவம் இருந்துச்சுன்னா தச்சனூர் காவல் நிலையத்துல முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தும். நான் எச்சரிக்கையா சொல்ல விரும்புறேன், நீங்க யாராவது குறிச்சு வச்சுக்க. ஆகவே இந்த செங்கொடி இயக்கம், இந்த கொடியை நாங்க தாழ விட மாட்டோம். இது அசோக் உயர்த்தி பிடித்த கொடி, இந்த வெண்குடி தோழர் அசோக் உயர்த்தி பிடித்த கொடி, இந்த அடக்குமுறைகளை சந்தித்து வளர்ந்த கொடி, அதை ஞாபகத்தில் வச்சுக்கணும். யாரோ ஒருத்தனை போய் மிரட்டிட்டா, யாரோ ஒருத்தனை வந்து இது பண்ணிட்டா அவங்க எல்லாம் விட்டுட்டு போயிருவாங்கன்னு நீங்க தயவு செய்து இந்த இயக்கத்தை தெரிஞ்சுக்க. எதுவுமே தெரியாம இருக்க, எதுவுமே தெரியல. இந்த கொடினா என்ன, இந்த இயக்கம்னா என்ன, இந்த மாவட்டம்னா என்ன, இந்த மாவட்டத்தின் விவசாயிகளும் தொழிலாளர்களும் சிந்திய ரத்தத்தால் இந்த மண் சிவந்திருக்கிறது என்பதை நீ தெரிஞ்சுக்க. எங்கேயாவது போயிட்டு எதையாவது ஒன்னு சொல்லி தேவையில்லாத அசம்பாவிதங்களை நீ உன் தைரியத்துல எங்க காமிக்கணும்னா, ஒடுக்குமுறை எவன் செய்கிறானோ, அடக்குமுறை எவன் செய்கிறானோ, இந்த சமூகத்தை எவன் சுரண்டுகிறானோ, அங்க உன் தைரியத்தை காமிக்கணுமே தவிர, ஒடுக்கப்பட்ட மக்கள் அப்படிங்கிற முறையில நீ காமித்த என்று சொன்னால், அது நான் எச்சரிக்கையாக நாங்க சொல்ல விரும்புகிறோம். இந்த எச்சரிக்கையை நீங்கள் கவனத்தில் எடுக்கணும், பரிசீலிக்கணும். இந்த தகவலை உங்கள் உயர் அதிகாரிகளிடம் சொல்லுங்கள், நீங்கள் விவாதிங்கள், முறையாக நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்தில் சொல்லி, தொடர் அசோக்கினுடைய இந்த போராட்டம் கரையிருப்பு கிராமத்தின் தெருக்களை தாண்டி, தொடர் ரஜி சிங்கை சொன்னதைப் போல இந்த மாவட்டத்தின் மாநிலத்தில் இருக்கிற அத்துணை இளைஞர்களை திரட்டுகிற எங்களது இறுதி லட்சியம் சோசியலிசம், அந்த லட்சியத்திற்கு இடையில் வருகிற எந்த தடைகளுக்கும் எந்த தியாகத்தையும் செய்து இந்த போராட்டத்தை தொடருவோம். இதை தொடர் அசோக்கின் பெயரால் அந்த சபதத்தை ஏற்கிறோம் என்று சொல்லி முடிக்கிறேன்.